Hello friends, welcome to Veterinarian. நம்ம சேனல்ல TNPSC, TNUSRB னு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான रिलेटेड वीडियोसலாம் போட்டுட்டு வர்றோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். TNUSRB-லேருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறதா. இது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு சில டவுட்ஸ் இருக்கலாம் அண்ட் டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருக்கலாம், அப்புறம் இதை பற்றி தெரியாதவங்களும் நிறையா பேர் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எக்ஸாம் வந்து இப்போ வரப்போது, கண்டிப்பாக எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எக்ஸாமில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் 17 கரெக்டாக லாஸ்ட் வீக் வந்து வந்துச்சு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு கூட ஒரு வாரம் ஆச்சு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து, இன்னும் ரெண்டு நாளில் அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அதனால் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த வீடியோ இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக தான் இப்போ இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அண்ணா வந்து போலீஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அண்ணா வந்து கண்டிப்பாக, சிஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போடுங்க, நிறைய பேர் வந்து இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க, அதனால் ப்ளீஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா கேட்டாங்க. அந்த அண்ணாவுக்கு இந்த வீடியோ மூலமாக ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதை பற்றி தெரியாமல் நிறைய பேர் வந்து பெட்ரோல் பங்க்கில் ஹோட்டலெல்லாம் வேலை பார்க்குறாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகட்டும், எனக்கு அவங்களாம் பார்க்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஒரு போலீஸே வந்து உங்களுக்காக என்கரேஜ் பண்ணி இந்த வீடியோ போட சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள்லாம் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்புங்க, உங்களை நீங்களே நம்புங்க, அப்போ தான் வந்து உங்களால் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். சரி ஓகே, வாங்க நம்ம இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் வந்து என்றைக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா செப்டம்பர் 17 வந்து வந்துச்சு. செப்டம்பர் 17 இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. மொத்தம் நமக்கு எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்னா 10906 வேக்கன்சி இருக்குது. கிட்டத்தட்ட 11000 வேக்கன்சிஸ் வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க, அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதில் யார் யாருக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. காவல்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் நிலை காவலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஆண்களுக்கு 685 வேக்கன்சிஸ் இருக்குது, பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் 3099 வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து 3784 வேக்கன்சி வந்து போட்டிருக்காங்க. இது வந்து மாவட்ட மாநகர ஆயுதப்படைக்கு. நெக்ஸ்ட்டு 2ஆம் நிலை காவலர்லேயே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் வந்து 6545 வேக்கன்சிஸ் ஆண்களுக்கு மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 6545 ஆண்களுக்கு தான் இதில். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிறைத்துறை, அதில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை சிறை காவலர், இதில் வந்து 112 வேக்கன்சிஸ் ஆண்களுக்கும் 7 வேக்கன்சிஸ் பெண்களுக்கும் போட்டிருக்காங்க. மொத்தமாக 119 வேக்கன்சிஸ் அதில் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 458 வேக்கன்சிஸ் வந்து ஆண்களுக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த வேக்கன்சிஸை வந்து இந்த மாதிரி தான் பிரித்து போட்டிருக்காங்க. அடுத்து இதில் வந்து நமக்கு எவ்வளோ சேல்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் சேல்ரியே வந்து உங்களுக்கு 18200 கொடுக்குறாங்க. நீங்கள் போக 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 இதில் வந்து 52900 வரைக்கும் வாங்கலாம். இதுதான் வந்து சேல்ரியோட அந்த ரேஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து கல்வி தகுதி வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணாமல் வேறு என்ன ஒரு இது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பில் வந்து தமிழை வந்து ஒரு மொழிப்பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி நீங்கள் படிக்கலன்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, படிக்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதில் செலக்ட் ஆன பிறகு அவங்க உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 2ஆம் நிலை தமிழ் தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எழுதி தேர்ச்சி பெற்றணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர்கள் கோரும் இணைக்கல்வி தகுதிக்கான சான்றிதழை விண்ணப்பத்துடன் பதிவேற்றம் செய்யணும். சப்போஸ் நீங்கள் இது கூட நாங்கள் ஈக்குவலண்ட்டாக வேறு ஏதாவது படிச்சிருக்கோன்னு சொல்லி நினைக்கிறவங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதையும் அட்டாச் பண்ணி அனுப்பணும், இல்லை அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்களாம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா,
இதை வந்து நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு எந்த ஒரு அஞ்சல் வழியாக கூட அப்ளை பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சனிக்கிழமையிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வச்சிட்ருக்காம உடனே அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து ஏஜ் லிமிட் வந்து பார்க்கலாம். விண்ணப்பதாரரோட வயது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 18 வயசு வந்து முடிஞ்சிருக்கணும். 18லேருந்து 24 வயசுக்கு உட்பட்டவங்க மட்டும்தான் இதில் வந்து விண்ணப்பிக்க முடியும். 24 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இதில் வந்து விண்ணப்பிக்க முடியாது. ஆனால் வயது வரம்பு வந்து கொஞ்சம் வந்து அவங்க ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஒரு வகுப்பினருக்கும் ஏற்ற மாதிரி அது வந்து கீழே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்போ உங்களுக்கு வந்து 18 வயசு முடிஞ்சிருக்கணும் அப்படின்னா July 1 வந்து உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் எப்போ வந்து எதுக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. 1/7/1996 பிறந்தவங்க, அதாவது அன்னைக்கு பிறந்தவங்களும் சரி அதுக்கப்புறம் பிறந்தவங்களும் சரி விண்ணப்பிக்கலாம். அப்போ இருந்து 1/7/2002 வரைக்கும் பிறந்தவங்க வந்து கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். இப்போ 1/7/2002 அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க முடியாது. ஸோ இதை பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து விண்ணப்பித்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து வயது வரம்பு வந்து கொடுத்துட்டு உச்ச வயது வரம்புன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் வந்து ஏஜுக்கும் கொடுத்துருக்காங்க. பொது பிரிவினருக்கு வந்து காமனாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த வயது வரம்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உச்ச வயது வரம்பு யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு, அப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியருக்கு, அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் அவங்களுக்கெல்லாம் வந்து உச்ச வயது வரம்பு வந்து 26 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 26 வயசு உள்ளவங்க, அதாவது இதுலேருந்து ஒரு 2 வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இவங்க கொடுத்துருக்க வயது வரம்புலேருந்து. அடுத்து ஆதி திராவிடர், ஆதி திராவிடர் அருந்ததியர் மற்றும் பழங்குடியினர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 29 வயசு வரைக்கும் உள்ளவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். திருநங்கைகளுக்கும் 29 வயது, ஆதரவற்ற விதவைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 35 வயது. அடுத்து முன்னாள் இராணுவத்தினர் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 45 வயது வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்தலேருந்து உங்களுக்கு இந்த கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு வாரி ஒதுக்கீடு, அது வந்து எந்தெந்த பிரிவினருக்கு எவ்வளோ சதவீதம் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொது போட்டி, அதாவது ஓசியில் வருவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து 31%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசிக்கு 26.5%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியருக்கு வந்து 3.5%, அடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினருக்கு வந்து 20% ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிட வகுப்பினருக்கு 15% ஒதுக்கீடு, ஆதி திராவிடர் அருந்ததியர் வகுப்பினருக்கு 3%, பழங்குடியின வகுப்பினருக்கு வந்து 1% இதில் வந்து இடவாரியாக வந்து ஒதுக்கீடு வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்து சிறப்பு ஒதுக்கீடுன்னு சொல்லி இங்கே வந்து 3 கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ விளையாட்டு வீரராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% வந்து சிறப்பு ஒதுக்கீடு வந்து வழங்கியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன கேட்டகரின்னு சொல்லி பார்த்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும், அது கரெக்டானவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு வந்து அதை அட்டாச் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆதரவற்ற விதவைக்கு வந்து 3% வந்து சிறப்பு ஒதுக்கீடு இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சான்றிதழ், ஆதரவற்ற விதவைக்கான சான்றிதழை வந்து வருவாய் கோட்ட அலுவலர்கிட்ட போய் நீங்கள் வந்து வாங்கி அதை வந்து அட்டாச் பண்ணி அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு இப்போ தான் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கேட்டகரி ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். என்ன அப்படின்னா தேர்வு முறை. இதில் வந்து எந்தெந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து எந்தெந்த நிலையில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா தேர்வு நிலைக்கு வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எழுத்து தேர்வு, முதல் இம்பார்ட்டண்ட்டான விஷயமே எழுத்து தேர்வு தான். நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், இப்போ அதை மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். மொத்தம் நமக்கு எத்தனை மதிப்பெண்ணுக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா 80 மதிப்பெண்ணுக்கு வந்து எக்ஸாம் வருது. டோட்டலாக 80 மார்க்குக்கு மட்டும்தான் நம்ம எக்ஸாமே எழுத போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. பகுதி ஆள பார்த்திங்க அப்படின்னா பொது அறிவு வந்து ஒரு 50 மார்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உளவியல் அதாவது சைக்காலஜி 30 மதிப்பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் நான் TNUSRBக்குன்னு சைக்காலஜிக்கு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தாலே போதுமானதாக தான் இருக்கும். நிறைய வீடியோஸ் வந்து இது வரைக்கும் போட்டிருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயராக நடந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியும் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பொது அறிவில் 50 மார்க்குக்கு என்ன வரும் அப்படின்னா 6th-10th வரைக்கும் இருக்க புக்ஸை வந்து நீங்கள் படித்தாலே போதுமானதான். அதில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறையா எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நல்லா தயாராக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் நவம்பர் 2 மாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கிட்டத்தட்ட 60 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் ஒரு 10 நாள், டிசம்பரில் ஒரு 10 நாள் எடுத்தாலும் 80 நாள் வரைக்கும் இருக்குது. 80 நாள் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதில் ஒரு போஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுன்னு நினச்சி படிங்க.
இப்போ ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வு வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து உடற்கூறு அளத்தல். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் எல்லாம் கிடையாது, ஆனால் அதுலேயும் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கணும். அதுக்கு என்னென்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க, அது அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். அடுத்து உடல் தகுதி தேர்வு, அதுக்கு வந்து மார்க் கிடையாது, ஆனாலும் அதுலேயும் செலக்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடல் திறன் போட்டிகள்னு சொல்லி அதில் 15 மார்க் கொடுக்குறாங்க. அதில் என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அடுத்து சிறப்பு மதிப்பெண் சொல்லி 5 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அது யார் யாருக்கு அப்படின்னா என்சிசி, என்எஸ்எஸ்ஸு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கவங்களாம் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 மதிப்பெண், தேசிய மாணவர் படை சான்றிதழுக்கு 2 மார்க் வந்து கொடுக்குறாங்க. நாட்டு நல பணித்திட்ட சான்றிதழுக்கு வந்து 1 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. விளையாட்டு சான்றிதழுக்கு வந்து 2 மார்க் வந்து கொடுக்குறாங்க. டோட்டலாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எழுதுகிற எக்ஸாமுக்கு வந்து ஒரு 80 மார்க்கு, அடுத்து உடல் திறன் போட்டிக்கு வந்து ஒரு 15 மார்க்கு, சிறப்பு மதிப்பெண் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு 5 மார்க்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க் வந்து நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது, ஆனால் நம்ம எழுத போகிறது 80 மார்க் தான். இதெல்லாம் பற்றி நீங்கள் இப்போயே வந்து ஒரி பண்ணிக்காதீங்க, இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கட்டும், எப்படியும் எக்ஸாமுக்கு அப்புறம் நமக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எழுத்த தேர்வுக்கு வந்து நல்லா நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். அடுத்து எழுத்த தேர்வு வந்து எங்கெங்கே நடைபெறும், என்ன டைமிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. எழுத தேர்வு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடைபெற போகுது. நமக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா 80 மார்க்குக்கு நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. போதுமானது அளவாக தான் நமக்கு டைம் வந்து இருக்குது. நல்லாவே நம்ம நிறுத்தி நிதானமாக யோசித்தே வந்து நம்ம எழுதலாம். 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எழுத்து தேர்வுக்கு வந்து மதிப்பெண் குறைந்தபட்சம் 28 கொடுத்துருக்காங்க. இது வந்து சும்மா ஜஸ்ட்டு பாஸ், ஆனால் நம்ம பார்த்திங்க அப்படின்னா மார்க் வந்து அதிகபட்சமாக எடுக்கணும். எடுத்தால் தான் நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து செலக்ட் ஆகும். இருக்காலே அதிகபட்சமாக எத்தனை பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ 11,000 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா காலி பணியிட எண்ணிக்கைக்கு ஏற்ப அது 5 மடங்கு வந்து விண்ணப்பதாரர்களை மட்டும் வகுப்பு வாரியாக செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ 11,000 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா 5 மடங்கு அப்படின்னா ஒரு 55,000 பேர்லேருந்து 50,000 பேர் வரைக்கும் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. 50,000 பேர்த்தில் தான் அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்லாம் வச்சு அவங்கள ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. ஸோ நம்ம எழுத்த தேர்வில் ஃபஸ்ட்டு நிறைய மார்க்ஸ் வாங்கணும். நம்ம நிறைய மார்க்ஸ் வாங்கி அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் எழுத்த தேர்வு, கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த உடற்கூறு அளத்தல் அது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹைட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஹைட்டு வந்து இருக்கணும். ஹைட்டு கண்டிப்பாக இருந்தால் தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்க. இந்த ஹைட்டு வந்து நீங்கள் இருக்கீங்களான்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. இதில் வந்து பிசி எம்பிசி அவங்களுக்குலாம் வந்து 170 சென்டிமீட்டர் ஆண்கள் வந்து ஹைட் இருக்கணும், பெண்களும் திருநங்கைகளும் 159 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அடுத்து ஆதி திராவிடர் அருந்ததியர் பழங்குடியினர் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 167 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், 157 சென்டிமீட்டர் வந்து பெண்களும் திருநங்கைகளும் இருக்கணும். இந்த ஹைட் வந்து உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஹைட் வந்து ரொம்ப முக்கியம் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து செஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க, மார்பளவு ஆண்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த செஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணி கூட இந்தளவுக்கு வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு தான் இம்பார்ட்டன்ட், ஹைட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடி தேர்வு இது வந்து 3ம் நிலை, இதுக்குமே வந்து நமக்கு மார்க்ஸ் வந்து கிடையாது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் வந்து 1500 மீட்டர் தூரத்தை வந்து 7 நிமிஷத்தில் ஓடி முடிச்சிருக்கணும். பெண்களும் திருநங்கைகளும் பார்த்திங்க அப்படின்னா 400 மீட்டர் தூரத்தை வந்து 2 நிமிஷம் 30 வினாடியில் வந்து ஓடி முடிக்கணும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சுருக்கணும். இதுக்கு வந்து மார்க்ஸ் கிடையாது, ஆனால் இதுவுமே வந்து அவங்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து முடித்தா அப்படின்னா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆவீங்க. அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து உடல் திறன் போட்டிகள், இதுக்கு தான் வந்து அவங்க உங்களுக்கு 15 மார்க் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆண்களுக்கு என்னென்ன அப்படின்னா கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், 100 மீட்டர் 400 மீட்டர் ஓட்டம் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீளம் தாண்டுதல், கிரிக்கெட் பந்து எறிதல் அல்லது குண்டு எறிதல் 4 கிலோ, அதே மாதிரி 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டம் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து அதுக்கடுத்து தான் நமக்கு எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு வந்து நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். அடுத்து அசல் சான் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து இங்கே பார்க்கலாம் தேர்வு கட்டணம் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்வு கட்டணம் வந்து 130 ரூபா, தேர்வு கட்டணம் வந்து 130 ரூபா தான். கண்டிப்பாக வந்து எல்லாருமே போய் பே பண்ணி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அடுத்து இந்த தேர்வுக்கான முக்கிய நாட்கள்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்றைக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா செப்டம்பர் 17 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. வந்து இதோட 1 வீக் ஆயிடுச்சு. இணையவலை விண்ணப்பம் பதிவேற்ற துவங்கும் நாள் என்னை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 26/9/2020 சனிக்கிழமையிலேருந்து அப்ளை பண்ணணும், மறந்துடாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள்.
லாஸ்ட் டேட் என்றைக்கு, அதாவது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டாக என்றைக்கு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அக்டோபர் 26 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நமக்கு அக்டோபர் 26 வரைக்கும் டைம் இருக்கே, நம்ம மெதுவாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து காலம் தாழ்த்தாதீங்க. போக போக நெட்ஒர்க் இஷ்யூ வரலாம், அப்புறம் அப்ளை பண்ண முடியாமல் போகலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்கில் 1 வீக் உள்ளேயே வந்து அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. எழுத்த தேர்வு நமக்கு எக்ஸாம் வந்து என்றைக்கு நடைபெறுது அப்படின்னா டிசம்பர் 13 வந்து நடைபெறுது. டிசம்பர் 13ங்கிறத உங்கள் லைஃப்பில் ஒரு டார்கெட்டாக வச்சுட்டு இந்த ஒரு 80 நாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக வந்து படிக்க ஆரம்பிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படிக்க கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துட்டு வர்றேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைக்காலஜிக்கும் நான் நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் படிங்க, உங்களால் முடியும்னு நினைங்க. இதில் ஒரு வேக்கன்சி கண்டிப்பாக வாங்குங்க, அவ்வளோதான். இந்த இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நான் சொல்லிட்டேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்யூ.